இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற லெசன் யூனிட் ஃபோர் ஜியாகிரபியில் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டென் இந்த லெசனில் எனர்ஜி ரிசோர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த வீடியோவில் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதாவது தெர்மல் பவர் நியூக்ளியர் பவர் இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நான் மகாலக்ஷ்மி ரைட் சைட் கார்னரில் லாஸ்ட்டில் பாருங்கள் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் தெர்மல் பவரை பற்றி பார்க்குறோம் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னும் போது என்னென்னா நான் ரெனிவபுள் நம்மளால் புதுப்பிக்க முடியாத அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தெர்மல் பவரை வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து ரீஜென்ரேட் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியாது ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் தெர்மல் அப்படின்னா இங்கே சூடுன்னு அர்த்தம் ஸோ தெர்மல் பவர் இஸ் ஜென்ரேட்டட் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல் டீசல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் தெர்மல் பவர் அப்படின்றது ஹீட்டை உருவாக்குறோம் அந்த ஹீட்டை உருவாக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாசல் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபாசல் ஃபியூவல்ஸ் அப்படின்றது பூமிக்கு அடையில் கிடைக்கக்கூடிய அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மக்கி மக்கி போய் அது ஒரு கெமிக்கலாக மாறி அதில் நம்ம அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் இல்லையா அதான் வந்து ஃபாசல் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம் கோல்ன்றது நிலக்கரி டீசல் பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம் நேஷ்னல் தெர்மல் பவர் Corporation என்டிபிசி அதுடைய அப்ரிவேஷன் வாஸ் எஸ்டாபிளிஷ்ட் இன் நைன்டீன் ஃபைவ் முதல் முதல்ல தெர்மல் பவர் கார்பரேஷன் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா 1975 செவன்ட்டி ஃபைவ்ல கொண்டு வராங்க அட் ப்ரெசென்ட் என்டிபிசி ஹாஸ் தேர்ட்டீன் கோல் based சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அண்ட் செவன்டீன் கேஸ் ஆர் லிக்விட் fuel பேஸ்ட் கம்பைண்ட் cyclic ப்ராஜெக்ட்ஸ் in the ஸ்டேட்ஸ் ஆஃப் Assam, Bihar, ஜார்க்கண்ட் சட்டீஷ்கர் மிசோராம் வெஸ்ட் பெங்கால் இந்த இடங்கள்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸு சம்மந்தப்பட்ட கே கேஸோ அல்லது லிக்விடோ ஃப்யூவெல்லாம் யூஸ் பண்ணி ஹீட்டை உருவாக்கி அதில் இருந்து கரண்ட் எடுக்க எடுக்கிற மாதிரியான விஷயம் இருக்குது இல்லைனா பதிமூணு இடங்கள் வந்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் பதிமூணு இடங்களில் வந்து கோல் அந்த நிலக்கரியை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கரண்ட் எடுக்கிற மாதிரியான ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது அது எல்லாமே அந்த என்டிபிசியுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி அண்ட் எண்ணூர் ஆர் தி இம்பார்ட்டண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸுன்னு தமிழ்நாடு என்னெல்லாம் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுலாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தென் நியூக்ளியர் பவர் த எனர்ஜி ரிலீஸ்ட் தியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி இங்கே நியூக்ளியர் பவர் அப்படின்னா நியூக்ளியர் ஒரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நியூக்ளியர் பவரை தான் வந்து நம்ம நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறோம் இந்த இந்த நியூக்ளியர் பவர் எங்கேருந்து வருது அப்படின்னா நியூக்ளியருடைய ஃப்யூஷன் ஃபிஷன் ஃபிஷன்னா பிரிஞ்சு போகிறது ஃபியூஷன்னா ஒன்றா சேர்றது இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சத்தத்தோட பெரிய ஒரு அந்த ஹீட்டோடு அப்படியே வெடி வெடிக்கும் இல்லையா ஸோ அப்போ நிறைய எனர்ஜி வெளியே கொடுக்கும் பாருங்கள் அதுதான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன் சொல்கிறோம் நியூக்ளியர் ஃபிஷன்னா ஒன் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிறது ஃப்யூ ஃபிஷன்னா பிரிஞ்சு தனித்தனியாக போகிறது ஃப்யூஷன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே சேருது ஸோ இந்த நியூக்ளியர் ஃப்யூஷன் இல்லைனா ஃபிஷன் நடக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த இருந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்குறதை நம்ம நியூக்ளியார் பவர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட் மெயின்லி ஃப்ரம் தி மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம் என்னெல்லாம் வந்து நியூக்ளியர் என்னெல்லாம் மினரல்ஸ் யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் பவரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோன்னா யுரேனியம் அப்படிங்கிற மினரலையும் தோரியம் அப்படிங்கிற மினரலையும் யூஸ் பண்ணுறோம் த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் செட்டப் அட் தாராப்பூர் நியர் மும்பை இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நம்ம இந்தியாவை இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மும்பை இல்லை தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல செட் பண்ணுறாங்க லேட்டர் அட்டாமிக் ரியாக்டர்ஸ் வேர் இன்ஸ்டால் அட் ஜவாத் பாட்டா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் மெகாவாட்ஸ் ஆஃப் கரண்ட் அந்த இடத்துல இருக்குது அண்ட் நியர் கோட்டா இன் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆஃப் பவர் அண்ட் க கல்பாக்கத்தில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெகாவாட்ஸ் ஆஃப் பவர் அண்ட் கூடங்குளத்தில் டூ தௌசண்ட் வாட்ஸ் ஆஃப் பவர் இன் தமிழ்நாடு அண்ட் நரோரா டூ தேர்ட்டி ஃபைவ் மெகாவாட்ஸ் இன் உத்திரப்பிரதே உத்திரப்பிரதேஷ் கைகா டூ தேர்ட்டி ஃபைவ் மெகாவாட்ஸ் இன் கர்நாடகா அண்ட் க கக்கராபாரா டூ தேர்ட்டி ஃபைவ் மெகாவாட்ஸ் இன் குஜராத் ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ மெகாவாட்ஸோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் கல்பாக்கத்துலேயும் கூடங்குளத்துலேயும் இருக்குது கல்பாக்கத்தில் ஃபோர் ஃபார்ட்டி மெகாவாட்ஸ் இருக்குது குடங்குளத்தில் டூ தௌசண்ட் மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ Take care.